ஏ ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குட் ஹால்த்துக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, பழைய குற்றாலத்தில் தான் இருக்கோம். நாங்கள் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், நீங்களே பாருங்க. பின்னாடி இருக்கிறது வந்து அம்மா, அவங்களும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அருவி பார்க்கலாம் வாங்க. இந்தாங்க பழைய குற்றாலம். இதுக்கு முன்னாடி நீங்க பழைய குற்றாலத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? தென் வந்து வாங்க, மறுபடியும் பார்க்கலாம். செமையா இருக்குல்ல வியூ, நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் நாங்க போன டைம் சரியான கூட்டங்க, ஸோ வந்து எங்களால குளிக்கவே முடியல. தென் இன்னொன்று என்னன்னா, இங்க உள்ள வர்றதுக்கு 1 கிலோமீட்டர் வரைக்கும் பஸ் தாங்க, பஸ்ஸில் தான் வரணும். நடந்து வரலாம், நடந்து வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வரும்போது நாங்க பஸ்ல வந்தோம், போகும்போது நாங்க நடந்து போனோம், கொஞ்சம் ஈஸியா இருந்து. தென் இங்க குற்றாலத்துல நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம், நீங்களே பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன இங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் ரொம்ப பசி ஆயிடுச்சுங்க. சரி வாங்க, ஒரு சாப்பாடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில சாப்பாடு என்ன அப்படின்னா இட்லி தான் சாப்பிட வந்தோம். நாங்க எப்பவுமே அப்படிதான், நம்மளுக்கு எப்பவுமே கையேந்தி பவன் தான். கையேந்தி பவன்ல செமையா இருக்கும். நீங்களும் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தென் வந்து 3 இட்லி 1 வடை வாங்கியாச்சு. 1 இட்லி வந்து இங்க 10 ரூபாய், அப்புறம் ஒரு வடையோட விலை வந்து 10 ரூபாய். மொத்தம் வந்து 40 ரூபாய்க்கு சாப்பிட்டு இருக்கேன். வாங்க நம்ம இட்லி இட்டு பார்க்கலாம், நீங்களே பாருங்க இட்லிய எப்படி நல்லா இருக்குல்ல இட்லி. அதுக்கப்புறம் வடை, ஒருத்தவங்க வந்து இலை பார்த்துட்டு இருந்தாங்க, ஒருத்தவங்க பூரி சுட்டுட்டு இருந்தாங்க. பூரி நல்லா இருக்குல்ல, பட் பூரி வந்து 20 ரூபா. எனக்கு பூரி பிடிக்கல, காலையிலேயே சாப்பிடுறது நல்லா இருக்காது அப்படின்னு. அதுக்கப்புறம் என் ஃபேமிலிய, எங்க அப்பா எங்க அம்மா அப்புறம் தெரியுமா பையன், ஃபேமிலியா வந்து இட்லியும் வடையும் எடுத்துக்கிட்டோம். எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐந்தருவிக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை கூட்டிட்டு கிளம்பிட்டேன். பின்னாடி இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுதான் எங்க அப்பா. அதுக்கப்புறம் அவர் எட்டிட்டு பாக்குறாரு, நானும் கேமரால வருவேன், நான் வருவேன் நானு. அதுக்கப்புறம் ரோடு பாரு, இதுதான் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது அப்படியே கண்ணாடியில எடுத்தேன். இதுதாங்க 5 அருவிக்கு போற வழியில ரோடெல்லாம் அப்படிதான் இருக்கும், நல்லா டிராபிக்கே இருக்காது, ஃப்ரீயா தான் இருக்கும், நல்லா ஸ்பீடாக போகலாம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறது எங்கள் பெரியப்பா பையன், பின்னாடி இருக்கிறது அம்மா, எனக்கு பின்னாடி இருக்கிறது அப்பா, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களும் ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் சொல்லுமான்னு கேட்டோன்னா ஹாய் சொல்லிச்சு எங்கள் அம்மா. அப்புறம் என் பெரியப்பா பையனும் ஹாய் சொல்கிறான். பின்னாடி எங்கள் அப்பாவும், நீ அப்பா சும்மா இருக்க, நீயும் ஹாய் சொல்லு அப்படின்னு ஹாய் சொல்லியாச்சு. குடும்பமே ஹாய் சொல்லியாச்சு. தென் வந்து 5 அருவிக்கு வந்துட்டோம். 5 அருவிக்கிட்ட வந்து கொயக்கா வாங்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். கொயக்கா வந்து 1 கிலோ வந்து 100 ரூபாய் அங்கே எப்படின்னு சொல்லுங்க. தென் கொயக்கா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ நான் 1 கிலோ வாங்கிட்டு 5 அருவிக்குள்ளே வந்து கிளம்பிட்டேன். தென் கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே முன்னாடி ஒரு பட்டர்ஃப்ளை வந்து துடிச்சிட்டு இருந்துச்சு, கீழே ஒரே இடத்துல இருந்துச்சு. ஸோ ஒரே இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியாது. நானும் பிடிக்கணும், எவ்வளோ ட்ரை பண்ணேன் பிடிக்க முடியல, அது பறந்துட்டே இருக்குது, நம்ம கிட்ட விளையாட்டு காட்டுது. அதுக்கப்புறம் துடிக்க போனேன், அது பாட்டு பறக்குது, விட்டுட்டேன். தென் இதுதாங்க 5 அருவி, எப்படி இருக்குது. 5 இடத்துலயும் வந்து தனித்தனியா வந்து இது விழும், அருவி விழுறதுனால இது 5 அருவின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. தென் இங்க நான் போன நேரத்துல சரியான கூட்டங்க, கேர்ள்ஸுக்கு தனியா ஒரு லைனு, பாய்ஸ்க்கு தனியா லைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. தென் கேர்ள்ஸ் லைனே பார்த்தீங்கன்னா சரியான பெரிய லைனு, பாய்ஸ் அதை விட பெரிய லைனு. இது கடையில குளிக்கவே முடியல, அதனால நான் பழைய அருவிலே குளிச்சாச்சு, பழைய குற்றாலத்திலே குளிச்சாச்சு. இது 5 அருவியில குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய அருவிலே குளிச்சாச்சு. அப்புறம் பாத்துக்கோங்க, இதுதான் எங்க ஊர்ல வந்து ஸ்பெஷல், குற்றாலத்துல நல்ல தண்ணி வருது, நீங்களும் வந்து குளிச்சுக்கோங்க. தென் கடைசியா நானும் எங்க அப்பாவும் 5 அருவி முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தோம். எப்படி இருக்கு எங்க அப்பா, என்ன பண்றாரு என்ன பண்றேன்னு தெரியாம ஊழிச்சுட்டு இருக்காரு. நானும் வீடியோ எடுக்கிற பேர்ல சும்மா எங்க அப்பா நிற்கிறாரு. இப்போ தண்ணி வந்து செமையா இருக்குது, கிளீனாகவும் நல்லா இருக்குது. தென் நானும் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு
என்னையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கணும்னா இன்டர்வியூக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணுறது. அந்த பக்கம் இருக்கிற வர ட்ரெஸ் மாத்துறதை பார்க்காமலே நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் நான் திரும்பிட்டேன் எப்போ நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, தென் வந்து ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் இன்ஸ்டால வீடியோ போடுறதுக்காக ஒரு நிறைய வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். வீடியோ நிறைய வீடியோ இன்டர்வியூ முன்னாடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு காலில் இருந்து வீடியோ எடு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவனும் நல்லா வீடியோ எடுத்துடலாம், என் பெரியப்பா பையனும் நல்லா வீடியோ எடுத்துடலாம். வீடியோ எடுத்து என்னோட பார்க்காதவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் வீடியோ எடுத்து முடித்தாச்சு. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டே இருந்தோம், அருவியை பார்த்துட்டு வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி இருந்தோம். இங்கே வந்து பாய்ஸ் லைன் தான் ரொம்ப அதிகமாக லைன் இருந்துச்சு. பாய்ஸுக்கு வந்து அந்த மூணு அருவியும் விட்டுட்டாங்க, கேர்ள்ஸுக்கு வந்து அந்த ரெண்டு அருவி தான் விட்டுருந்தாங்க. ஐ மீன் ஐந்து அருவியில் ரெண்டு பிரிவு அவங்களுக்கு விட்டுருந்தாங்க, மூணு பிரிவு வந்து பாய்ஸ்க்கு தான் விட்டுருந்தாங்க. ஸோ பாய்ஸ் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி விட்டுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.